அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்வின். இந்த நம்ம பொன்னியின் செல்வன் சீரீஸில் முதலாவதாக இந்த கதாநாயகனாக திகழக்கூடிய வந்தியத்தேவனை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து பொன்னியின் செல்வன் சீரீஸில் எபிசோட் நம்பர் 2ல ஆழ்வார்க்கடியான் நம்பியை பற்றி பார்த்தோம். அந்த வரிசையில் எபிசோட் நம்பர் 3 பொன்னியின் செல்வனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர சோழ மகாராஜாவுடைய மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் பற்றி பார்க்க போகிறோம். ஆதித்த கரிகாலன் ஒரு பெரிய மகாவீரன் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இவருடைய ஸ்டோரி ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்ன, ஆதித்த கரிகாலன் யார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இன்ட்ரோவில் டைவர்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ இரண்டாம் பராந்தகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சுந்தர சோழர் மகாராஜாவுடைய மூத்த மகன் தான் ஆதித்த கரிகாலன். இந்த ஆதித்த கரிகாலனுடைய தங்கச்சி குந்தவை அண்ட் அவங்களுடைய தம்பி இது அருள்மொழிவர்மன். இந்த அருள்மொழிவர்மன் தான் லேட்டர் பீரியடில் நம்மளுக்கு ராஜராஜ சோழன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த அருள்மொழிவர்மன் அண்ட் குந்தவையுடைய அண்ணாவான இந்த ஆதித்த கரிகாலன் ஒரு மகாவீரன், ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆதித்த கரிகாலன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போர் புரிஞ்சாங்க அப்படின்னு தெரியுமா? எப்போ வந்து அவர் வந்து போர் புரிஞ்சார் அண்ட் எதற்காக போர் புரிஞ்சாரு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ இப்படி வந்து இந்த சோழர் குடும்பத்தில் வந்து ஒரு விதி வந்து விதிக்கப்படுது. என்னென்னா, இந்த சின்ன சின்ன மன்னர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வந்து சோழர் குடும்பத்துக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணணும், அதாவது வரி வந்து பே பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க கீழே தான் வந்து சோழர் குடும்பம் கீழே தான் வந்து நிறைய சின்ன சின்ன மகாராஜாக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும்னா சோழர் குடும்பத்துக்கிட்ட தான் போய் கேட்பாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நிறைய தேசங்கள் வந்து இதில் வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் பாண்டியர்கள். அந்த பாண்டியர்களுடைய மகாராஜா வீர பாண்டியர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சோழர் சுந்தர சோழர் வந்து இந்த கண்டிஷன் எடுத்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து டாக்ஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பாண்டியர்கள், அதாவது அவங்களுடைய மகாராஜாவான வீர பாண்டியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேட்டு வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண முடியாது, சுந்தர சோழருக்கு இனிமேட்டு வரி வந்து பே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோழ குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவையும் பாண்டியர்கள் முன் எடுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த சோழ குடும்பம் இருக்கிறதுனால இந்த பாண்டியர்களால் வளர முடியல, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வந்து இருக்க முடியல. அதனால இந்த சோழர் குலத்தை அழிச்சிட்டா இந்த பாண்டியர்கள் பெரிய மன்னர்களாக ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்பாக டாக்ஸ் வந்து பே பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படி வந்து இது வந்து சுந்தர சோழ மகாராஜாவுக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே ஆதித்த கரிகாலனை கூப்பிட்டு இந்த மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய இதை வீரபாண்டியனை வந்து போர் புரிஞ்சு அந்த மதுரையை ஆக்கியபை பண்ணிடணும், அதையும் வந்து சோழர்கள் வந்து பற்றினோம், அப்படி வந்து பண்ணால் பாண்டியர்கள் வந்து அடங்கிடுவாங்க, அவங்க எதுவும் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த சமயத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு டவுட் வருது. அப்படி நான் வந்து மதுரைக்கு வந்து போனால் இந்த இலங்கையில் வந்து இன்னொரு ஒரு கண்ட்ரி வந்து, ஐ மீன் இலங்கையிலேருந்து அவங்களுக்கு வந்து மதுரைக்கு வந்து சப்போர்ட் வந்துக்காக நிறைய வீரர்கள் வந்து வருவாங்க, அதனால் போர் படைகளை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாகிடும், நம்ம வந்து போர் படை வந்து ரொம்ப சின்னதாயிடும், அதனால் அது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சுந்தர சோழர் மகாராஜாவுக்கு ஆதித்த கரிகாலன் ஒரு ஐடியா தராரு. அது என்னென்ன அப்படின்னா, இலங்கையை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதாவது இலங்கையிலேருந்து ஃபோர்ஸ் வந்து அங்கே போகிறதுக்கு, அந்த நிறைய வீரர்கள் வந்து அங்கே வந்து போகிறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும்னா அங்கே ஒரு போர் நடத்தணும், அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அருள்மொழிவர்மனை வந்து அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அருள்மொழிவர்மன் தான் ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழனை முதலாக வந்து நம்ம வந்து இலங்கைக்கு அனுப்பிச்சி வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மதுரைக்கு போய் போர் புரிஞ்சு வீரபாண்டியனை வந்து ஆக்கியபை பண்ணுவோம், அந்த மதுரையை ஆக்கியபை பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் இந்த என்ன ஆக்சுவலி ஒரு கண்டிஷன் வந்து சுந்தர சோழர் மகாராஜா வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு இந்த ராஜ குடும்பத்துலலாம் நார்மலாகவே ஒரு மகாராஜா இருக்காருனா அவருக்கு கீழே வந்து யார் இருப்பாங்க, ஒரு மகன் இருக்கார்னா அவர் தான் வந்து இளவரசர் வருவார். அதாவது அந்த ராஜா வந்து போயிட்டதுக்கப்புறமா இளவரசர் தான் வந்து நெக்ஸ்ட் ராஜாவாவார். அந்த ஒரு பதவியான இளவரசர் பதவி வந்து எல்லாருடைய ராஜாக்களுடைய மகன்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஆனால்
சுந்தர சோழர் மூத்த மகனான ஆதித்ய கரிகாலனுக்கு அப்படி கிடைக்கல. அதுக்கும் ஒரு கண்டிஷன் சுந்தர சோழர் அவர்கள் வச்சார். என்ன அப்படின்னா, அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக தான் இளவரசராகக்கூடாது, ஒரு மா வீரன் தான் இளவரசராக இருக்கணும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 40-50 தேசங்களை வந்து கைப்பற்றினா மட்டும்தான் உனக்கு வந்து இளவரசர் பட்டம் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறார். 40-50 தேசங்கள் அப்படின்றது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. அப்படி இருக்கு இருந்த சமயத்திலையும் இவர் வந்து 58 தேசத்தை வந்து கைப்பற்றி இளவரசர் பட்டத்தை வாங்கினார். அப்படி வந்து 58 தேசங்களில் முதல் விஷயம்தான், முதல் போர் தான் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு போர், அதாவது வீரபாண்டியரை வந்து சாவடிக்கிற ஒரு போர். அதாவது அவர் வந்து அந்த போரில் வந்து அன்னைக்கு வந்து போன உடனே வந்து அந்த போரில் வந்து அன்னைக்கு வீரபாண்டியன் அவர்களுடைய தலை வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து வெட்டிடுவார். அப்படி வெட்டி இந்த பாண்டியர்களை தோக்கடிச்சிருவார். அன்னைக்கு அந்த தலையை வெட்டினது மட்டும் இல்லாமல் இந்த தெருவுகள் எல்லாத்துக்கும் வந்து இந்த தலையை ஒரு பல்லக்கு மூலமா எடுத்துன்னு வச்சு போய் வந்து எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து பண்ணால் சோழர் பெருமை, அதாவது ஒரு சின்ன பையன் வந்து போய் வந்து அங்கே வந்து வீரபாண்டியனை வந்து சாவடிச்சுட்டு வந்திருக்கான், அந்த பாண்டியர்களே தோக்கடிச்சிட்டான் அப்படின்ற வந்து பேசுவாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும் அப்படின்ற ஒரு ரீசன். அப்படி வந்து என்ன இவ்வளவு அவ்வளோ சின்ன வயசா அப்படின்னா, எஸ் அவ்வளோ சின்ன வயசு எவ்வளோ அப்படின்னா, ஆதித்ய கரிகாலன் அவருடைய முதல் போர், அதாவது அந்த மதுரைக்கு போய் அட்டாக் பண்ணார்ல, அப்போ அவருக்கான வயசு வெறும் 16 தான். அந்த 16 வயசில் அவர் போய் வந்து போர் புரிஞ்சார். அப்போது அருள்மொழிவர்மன் இலங்கைக்கு போய் போர் புரிஞ்சார்ல, அவரோட வயசு என்ன தெரியுமா, 11 தான். அதனால தான் அவர் ராஜராஜ சோழன் அப்படின்னு வந்து போற்றப்படுது. என்னதான் வந்து 11 வயசில் வந்து போர் புரிஞ்சாலும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஆதித்ய கரிகாலன் அதை பற்றி பேசுகிறோம், அதனால் ஆதித்ய கரிகாலன் பற்றி மட்டும் பேசுவோம் இன்றைக்கி. ஸோ ஆதித்ய கரிகாலன் வந்து இப்படி வந்து போர் புரிஞ்சு ஒரு பெருமையை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து எல்லா தெருவுக்கள் மூலயமாவும் வந்து இந்த தலையை வந்து எடுத்துன்னு போய் காமிக்கிறாங்க. இப்படி காமிக்கிறதுனால மற்ற ராஜ்யங்கள், மகாராஜங்கள், அந்த சாம்ராஜ்யம் இருக்கும்ல, அவங்களாம் வந்து சோழர்கள் கிட்ட நெருங்கவே பயந்துடுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு 16 வயசு பையன் போய் வந்து போர் புரிஞ்சு அந்த தலையை வெட்டி அந்த எடுத்துன்னு வரான்னா எவ்வளோ வீரம் வந்து சோழ குடும்பத்துக்கு இருக்கும். அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து யாருமே வந்து சோழ குடும்பம் பக்கமே வந்து தலை வச்சு படுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பயந்துக்கிட்டு யாருமே வந்து சோழர் குடும்பத்துக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணல, எந்த போருமே வந்து புரியல. ஸோ இப்படி தான் அவர் வாழ்க்கை முழுக்க வந்து போராகவே போச்சு. அண்ட் இப்படி தான் வந்து இளவரசர் பட்டம் வந்து வாங்கினார். இளவரசர் பட்டம் வந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ராஜா ஆகிறதுக்கான கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, இளவரசர் பட்டம் வாங்கிட்டார், நெக்ஸ்ட் ராஜா ஆக வேண்டிய ஒரு விஷயம். அப்போ முன்னாடி என்ன ஆகுது, ராஜா ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. அது எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துக்கு அந்த தஞ்சாவூருக்கு வந்து அவர் நான் வந்து நிறைய தடவை லைக் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி வந்தியத்தேவனுக்கு வந்து 2 தூது வந்து தந்தனுப்புவார் அப்படின்னு. அந்த 2 தூதில் வந்து ஒன்று வந்து சுந்தர சோழ மகாராஜாக்கு, இன்னொன்று வந்து குந்தவைக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதாவது அந்த சுந்தர சோழ மகாராஜாக்கும் குந்தவைக்கும் வந்து வந்தியத்தேவன் எடுத்துகிட்டு போய் அந்த ஓலையை வந்து 2 ஓலையுமே வந்து தருவான் அப்படின்றதுல தான் கதை ஆரம்பிக்கும் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். இப்படி ஆரம்பிக்கிறது வந்து அப்படியே வந்து தூது அனுப்பிச்சு விடுறார் இல்லையா, அது என்ன தூது அப்படின்னா, சுந்தர சோழ மகாராஜா கிட்டே ஒரு இன்வைட் தராரு. என்னென்னா, அங்கே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அவர் வந்து ஒரு பொன் மாளிகையில் வந்து கட்டியிருக்காரு. அந்த பொன் மாளிகை கோல்டுலேயே வந்து ஒரு பேலஸ் கட்டியிருக்காரு. அதில் இனிமேட்டு அவங்க அப்பா அம்மா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் ஆசைப்படுறதா வந்து அந்த ஓலையில் எழுதியிருக்கும். ஸோ இப்படி வந்து அந்த ஒரு ஓலையில் வந்து எழுதி அமைச்சிருப்பாரு. அப்படி இருக்கு இந்த ஒரு சமயத்தில் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து கிடைக்காது. ஒரு எந்த ரிப்ளையுமே வந்து கிடைக்காததுனால அவரே வந்து தஞ்சாவூருக்கு வந்து போவார். அவரே தஞ்சாவூருக்கு போகும்பொழுது ஒரு பர்டிகுலர் சின்ன ஒரு பேலஸில் வந்து நந்தினியை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. தஞ்சாவூரில் லைக் எல்லா ராஜ லைக் சாம்ராஜ்யத்துலேயுமே வந்து நிறைய அரண்மனைகள் இருக்கும் இல்லையா, அப்படி வந்து ஒரு அரண்மனையில் நந்தினியை வந்து மீட் பண்ணுறாரு. நந்தினி அவர்கள் யாரு அப்படின்றதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்படி வந்து நந்தினி அவர்களை மீட் பண்ண அந்த ஒரு ரூமில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, வந்தியத்தேவன் ஒளிஞ்சு நின்று பார்த்து நின்றார், அண்ட் பழுவேட்டரையர் ஒளிஞ்சு நின்று பார்த்தார், அண்ட் இன்னொரு சைடில் வந்து ரவிதாசன் அவர்கள் ஒளிஞ்சு நின்று பார்த்தாங்க. ரவிதாசன் யார் அப்படின்னா, பாண்டியர்களுடைய லீடர் அப்படின்னு சொல்லலாம். பாண்டியர்களுடைய லீடர் வந்து இருந்து எப்படியாச்சும் சோழர் குடும்பத்தை வந்து இது பண்ணணும், சுந்தர சோழ மகாராஜாவுடைய மூத்த மகனான ஆதித்த கரிகாலனை வந்து எப்படியாச்சும் கொண்டுடணும் அப்படின்னு வந்து பிளான் போட்டு வந்திருக்கவங்க தான் வந்து ரவிதாசன். ஏன்னா வந்து அவங்களுடைய மகாராஜாவான வீரபாண்டியரை வந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால
எப்படியா ஆதித்ய கரிகாலனை வந்து வாழ விடாமல் பண்ணணும், லைக் சோழ குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தவங்க தான் ரவிதாசன். ஸோ அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து அன்னைக்கு அந்த ரூமில் இருந்தாங்க. அதனால் அன்னைக்கு அவர் மரணம் அடைகிறார். ஆனால் எப்படி மரணம் அடைஞ்சார் அப்படின்றது இன்னி வரைக்குமே தெரியாது. கல்கி அவர்களும் அவரோட ரைட்டிங்கில் அவர் ஒரு குவெஸ்டின் மார்க்கோடு தான் முடிச்சிருப்பார், அவர் எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த பழி வந்து வந்தியத்தேவன் மேலே விழும், பழுவேட்டரையர் மேலேயும் விழும். நந்தினி தான் வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து சாவடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு பழி விழும். இன்னொரு சைடு ரவிதாசன் அவங்க கூட்டம் தான் வந்து சாவடிச்சுது, ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து எதிரி அப்படின்றதுனால ஈஸியாக அவங்க மேலேயும் பழி விழுந்துடும். இப்படி தான் ஒரு மர்மமாக தான் வந்து இந்த ஆதித்ய கரிகாலனுடைய இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு மரணம் வந்து ஒரு மாவீரனுக்கு இப்படி அந்த ஒரு சின்ன ரூமில் வந்து யார் வந்து சாப்பிடுச்சாங்க அப்படின்னு தெரியாமையே வந்து அவருடைய மரணம் நடந்தது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆதித்ய கரிகாலன். ஒரு சுந்தர சோழ மகாராஜா உடைய மகனாகவும் இந்த குந்தவை அண்ட் அருள்மொழிவர்மனை வந்து ஒரு அண்ணனாக வந்து லீட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஹெல்ப் பண்ணி இந்த சோழ குடும்பத்தில் இருக்க ஒரு நிறைய பேருக்கு சோழர்களுடைய மக்களுக்கு அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஹெல்ப் பண்ணி அண்ட் ஒரு மாவீரனாக திகழ்ந்த ஆதித்ய கரிகாலனுடைய ஒரு ஷார்ட் லைஃப் டைம் லைக் அவருடைய ஸ்டோரி இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எதுனா பற்றி பேசலாம். ஸோ அது வரைக்கும் பை பை.